ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்த வாரத்தின் பரிசுத்த புதனன்று இந்த மாலை வழிபாட்டிலும் நாங்கள் இருந்த இடத்திலேயே தகப்பன இந்த ஆராதனையை அனுசரிக்கும்படியான ஒரு வாய்ப்பை எங்கள் தந்திருக்கின்றீர் கடவுள். தாமேன் எங்களுடைய இல்லத்தில் இருக்கின்ற தொலைக்காட்சியின் வாயிலாக அநேக நிகழ்வுகளை நாங்கள் கண்டு ரசித்திருக்கின்ற இந்த வேளையிலே, இந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய வார்த்தைகளை குறித்து தியானிக்க இறைவனின் அருள் புரிந்திருக்கின்றேன். உங்களுடைய பிரசனம் நிறைவாக இருந்துள்ள வேண்டுமென்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலையில் இருந்து ஒரு பாடலை பாடுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இது கத்தர் உண்டு பண்ணினால் இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கத்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நமக்கு பாவம் இளைபமானால் நம்மை நாமே வஞ்சர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படுத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாக வந்து பார்வையிலும் பாவம் செய்தேன், இனியும் உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன்,
உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனந்திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரி நமக்கிராமல் எல்லாவிதும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் யாவரும் ஒழுங்கார்படியிட்டு அமைதியாக நாமே நாமே சோதித்து அறிவோமாக. ஜபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, நேற்று தினம் வரைக்கும் கொனோரோ நோயின் மூலமாக உயிரிழந்திருப்போர் உலகளவில் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவிலும் குறிப்பாக தமிழகத்தில் தகப்பனே, இந்த நோயினால் உயிரிழந்திருப்போரை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர்கள் இழந்திருக்கின்ற அவருடைய குடும்பத்தார், அவர்களையும் நீர் பாதுகாத்தருளும் சாமி. உறவுகள் என்பது தகப்பனே, எங்களுக்குள் எந்த விதமான பாதிப்புகள் நிகழாத இருக்கின்ற வரைக்கும் தான் இந்த உறவுகள் போற்றப்படுகிறது, பெருமையாக உணரப்படுகிறது சாமி. ஆனால் சொந்த மகனாலோ பெற்றோராலோ உடன் பிறந்தவர்களாலோ இந்த தொற்று நோய் அபாயம் இருக்கக்கூடுமானால் நாங்கள் அவர்களை வெறுக்கக்கூடியவர்களாகவும் மாறியிருக்கின்றோம். உறவுகளை விட உயிர்கள் மேலானவை என்று நாங்கள் கருதுகின்ற இந்த சூழ்நிலையிலே தேவனே, எதுவுமே இந்த உலகத்தில் நிலையானது அல்ல என்பதை வெளிப்படுத்துகின்றவர் யோபு சொன்னது போலவே, தகப்பனே நான் சொந்த கண்கள் அல்ல, என்னுடைய அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களையே நான் காண்பேன் என்று சொன்னது வண்ணமாக கடவுளே, எங்களுடைய பிழைகளை நாங்கள் உணர்கிறோம். நீர் எங்களை மன்னித்தரட வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமீன். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மார்க்கு 14:1-9. மார்க்கு 14:1-9. இரண்டு நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பன் சாப்பிட பஸ்கார பண்டிகை வந்தது. அப்போது பிரதான ஆசிரியரும் வேத பாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்போது சிலர், தங்களுக்குள்ளே விசனமடைந்த இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்திற்கு அதிகமான கிரியேக்கு விற்று தரித்திரருக்கு கொண்டகலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவ்வளவு தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார்கள். தரித்தர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மன துண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சிரசின் தைலம் பூச முந்தி கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தை எங்கெங்கும் பிரசன்னமாக்கப்படுமோ? அங்கங்கே இவ்வளவு நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Oh.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த வாரத்தின் மூன்றாம் நாளான புதன்கிழமை அங்கே மார்க்கு எழுதின சுவிசேஷத்தின் மூலமாக பார்க்கும்போது, இயேசுவானவர் அங்கே கோவிலை சுற்றம் செய்தது ஒரு நாள், அத்தி மரத்தை அவர் சபித்தது அடுத்த நாள், அதற்கு அடுத்த நாள் அவர்கள் எருசலேம் தேவாலயத்தில் நிகழ இருக்கின்ற காரியங்களை குறித்து தன்னுடைய சீடர்களுக்கு விளக்கி சொன்ன நாள், அதற்கு அடுத்த நாள் அவருக்கு என்ன நடக்கிறது என்றால் பெத்தானியாவிற்கு சென்றிருக்கின்றார். அந்த பெத்தானியாவிலே அங்கே லாசருவை உயிர்த்தெழ செய்திருந்தார். ஆக உயிர்த்தெழ செய்தது நிமித்தமாக ஒரு மாபெரும் ஒரு விருந்து அங்கே சகோதரிகள் மூலமாக கொடுக்கப்படுகிறது. அங்கே லாசருடைய அப்பா ஒரு குஷ்டரோகி, தொழுநோயாளி, அவர் பேர் வந்து சீமோன் என்று அழைக்கப்படுகிறது. அவருடைய பிள்ளைகள்தான் மார்த்தாள், மரியாள், லாசரு. லாசரு இயேசுவானவர் மூலமாக உயிர்த்தெழ செய்தார். அங்கே விருந்து கொடுக்கின்ற பொழுது அங்கே அவருடைய சகோதரியான மரியாள் செய்கின்ற காரியம் என்னவென்றால், அவள் கையில் வைத்திருக்கின்ற ஒரு படிக சிமிழ், லாமச்சை நறுமணம் கொண்ட தைலம், அது என்ன ஃப்ளேவர் அப்படின்னு எல்லோருக்குமே இன்றைக்கி என்ன சுவை, என்ன விதமான ஒரு வாசனை என்பதை அறிந்து தான் நாம் எல்லாமே செய்கிறோம். அதனால தான் மார்க்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறார் போல இருக்கு. இவங்க அடுத்த கேள்வி கேட்பான், என்ன தைலம் பூசுனா? அதனால் மார்க் எழுதுகிறாரு, அது வந்து லாமிச்சை நறுமண தைலம். இந்த நறுமண தைலத்தை மரியாள் தன்னுடைய கையில் வைத்திருக்கிறார். அது ஒரு படிக சிமிழ். இந்த படிக சிமிழ் என்பது எகிப்தியர்கள் அதிகமாக உருவாக்கப்பட்ட ஒன்று. ஏனென்றால் எகிப்தியர்கள் தான் அதிகமான அழகு சாதனங்களை உருவாக்கினவர்கள். ஆக அவருடைய அழகுக்கு ஈடாக எந்த ஒரு பெண்களும் இல்லை என்று சொல்லப்படுகின்ற ஒன்று. இந்நாள் வரைக்கும் கிளியோபட்ரா என்ற ஒரு குறியீடு, அது அழகு என்பதை எகிப்திற்கே பொருத்தமான ஒன்று. ஒருவேளை 2 ஆண்டுகளுக்கு முன்பாக எகிப்துக்கு போயிருந்த போது, நாங்கள் புனித பயணமாக இஸ்ரேல் நாட்டுக்கு போகணும், அதன் வழியாக எகிப்து வழியாக போகணும். 3 நாட்கள் அங்கே இருந்த போது நாங்கள் கண்ட உண்மை, எல்லா பெண்களுமே கிளியோபட்ரா மாதிரி தான் இருக்கிறாங்க. அன்றைக்கு இருந்தவர்கள் மாத்திரமல்ல. ஆக இந்த அழகு சாதனம் என்பது எகிப்தியர்கள் கைவந்த கலை. இந்த படிக சிமிழ் அங்கே எகிப்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று. இங்கே லூக்கா எழுதிய சுவிசேஷம் 7 அதிகாரம் 36-50 வசனங்களில் இன்னொரு பெண்மணி, அவர்களும் நறுமண தைலத்தை இயேசுவின் மீது அவர்கள் பூசுகின்ற காரியம், அவர்கள் பேரும் மரியாள், ஆனால் மகதலீனா மரியாள் என்று அழைக்கப்படக்கூடியவர். இதுதான் லூக்கா 7 அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். 2 பெண்களுமே உயிர்த்தெழுந்தவர்களை பார்த்தார்கள். லூக்கா சொல்லுகின்ற மகதலீனா மரியாள் இயேசு உயிர்த்தெழுந்ததை பார்த்தால், மார்க்கு குறிப்பிடுகின்ற மரியாள் தன் சகோதரன் லாசரு உயிர்த்தெழுந்ததை பார்த்தவள். 2 பேருக்குரிய ஒரு பெரிய வேறுபாடுகள். இங்கே லூக்கா சொல்லப்படுகின்ற மகதலீனா மரியாள், அவள் இயேசுவின் காலில் தைலத்தை ஊற்றி துடைத்து விடுகின்ற ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். அங்கே இருக்கிறவர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இவள் ஒரு பாவியான பெண்மணியாச்சே, இவள் யார் என்று இயேசுவானவர் தெரிந்திருந்தால் இவரை அனுமதித்திருப்பாரா அப்படின்னு பரிசேயர்கள், தலைமை குரு அனைவரும் பேசுகிறாங்க. கூட இருக்கிற சீடன் பேதுருவானவர். அப்போ பேதுருக்கிட்ட சொல்கிறார், இந்த சம்பவம் லூக்கா 7 அதிகாரத்தில் நடக்கின்ற நறுமணம் தைலம் பூசுகின்ற பெண்மணியினுடைய வரலாறு. பேதுருவை பார்த்து இயேசுவானவர் கேட்குறாரு, பேதுருவே நான் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும், சொல்லுங்கள். நான் ஒருத்தன் வந்து 100 தினாரையும் ஒருத்தன் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான், இன்னொருவன் 50 தினாரையும் வாங்கியிருந்தான்ப்பா, இன்னொருத்தன் 500 தினாரியம் 500 தினாரிஸ் கடன் வாங்கியிருந்தான். இந்த 3 பேரையும் நான் என்ன சொல்லிட்டேன், கடன் தள்ளுபடி பண்ணுறேன், யாரும் கடன் கொடுக்காத அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கும் அரசாங்கம் சொல்லுது கடன் கொடுப்பதை தள்ளி வைத்திருக்கிறோம் தான், தள்ளுபடி செய்யலை. ஆனால் இங்கே இயேசுவான சொல்கிறார், 3 பேரில் யார் என்னிடத்தில் அதிகமான அன்பு கொண்டிருப்பான், 50ஆ 100ஆ 500ஆ?
பேதுரு உடனே சொல்கிறார், யார் உம்மிடத்தில் அதிகமாக கடன்பட்டிருந்தானோ அவன்தான். அப்போ 500 ரூபாய் கொடுத்தவன் தானே, 500 தனாரி கடன் வாங்கினவன் தானே. ஆமாம். அப்போ தான் இயேசுவான சொல்கிறார், இந்த பெண்மணியும் அந்த மாதிரி தான். ஏன், அவளிடத்தில் 7 வகையான பிசாசுகள் இருந்தது, துரத்தி அடிக்கப்பட்ட. அதனால் அவளுடைய அன்பு மிக பெரிசு, அவள் அதிகமான சுமை உடைக்குரியவள். இந்த பெண்மணியும் எங்கெல்லாம் இந்த நற்செய்தி சொல்லப்படுகிறதோ அவளும் அங்கே நினைவு கூறப்படுவாள். இது மேரி மேக்லன். ஆனால் மார்க்கு 14 அதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற இந்த லாசருடைய சகோதரியான மரியாள் லாமச்சை நறுமண தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் தலைமீது ஊற்றினாள், அபிஷேகம் செய்கின்றாள். ஏனென்றால் இந்த பெண்மணிதான் இயேசு யார் என்பதை தெரிந்திருந்தார். இங்கே யோவான் 11 அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், அங்கே இயேசுவானவர் மரித்து போன லாசருவை உயிர்த்தெழ செய்தார். அங்கே போன உடனே சொல்கிறாரு, மார்த்தா மரியாக்கிட்ட சொல்கிறார், வாங்க நம்ம கல்லறைக்கு போகலாம். அங்கே மார்த்தாலும் மரியாலும் சொல்கிறாங்க, சாமி 4 நாள் ஆயிடுச்சே, நாற்றம் அடிக்குமே. அப்போ இயேசுவான சொல்கிறார், நான் என்ன உனக்கு சொன்னேன், நீ கடவுளை நம்பினால் நீ மாபெரும் மகிமைகளை காண முடியும்னு நான் உனக்கு சொன்னேனே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும்னு நான் உனக்கு சொன்னேன், அதுக்குள்ளே மறந்துட்டியா? அப்போது மரியாள் உடனே சொல்கிறா, ஆண்டவரே நீர்தான் வர இருந்த மேசியா, கடவுளுடைய மகன் என்பதை நான் புரிந்து கொள்ளுகின்றேன். லாசரு உயிர்த்தெழுந்துட்டார். ஆக இந்த மார்த்தாவுக்கும் மரியாளுக்கும் லாசருக்கும் சீமோனுக்கும் தெரியும், இவர் கடவுளுடைய குமாரன், இவர்தான் மேசியா என்பதை உணர்ந்திருந்ததினால் அங்கே செய்ய வேண்டிய காரியம் என்ன, ஒருவேளை ஒரு யூத குடும்பத்திற்கு ஒரு விருந்தினர் வரவழைக்கப்படுவார், நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க, கூப்பிட்ட உடனே நம்மளுடைய பண்பாடு நம் வீட்டுக்கு வெளியில் போயிட்டு நின்று கூப்பிட்டு வருவோம், அவ்வளோதான். அதே பழக்கம் அவர்களுக்கும் உண்டு. வந்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம், குடிக்க தண்ணி கொடுங்கன்னுவோம், அதுவும் உண்டு. அவர்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னடானா, வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கின்ற கற்ஜாடிகள் இருக்கிற தண்ணியை எடுத்து கொடுக்கணும், காலை சுத்தப்படுத்திக்குங்க. உள்ளே வருவாங்க, உள்ளே வந்த உடனே அவங்களுடைய தலையில் எண்ணெய் தடவ வேண்டும். ஏனென்றால் நான் உன் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கிறேன், என்னுடைய உறவு இன்னும் இன்னும் கூட கடினமாக்கப்பட உறுதியாக்கப்பட வேண்டும் என்று தன்னை எண்ணெய் கொடுத்து அவங்க தலையில் பூசிக்க சொல்லுவாங்க. இது உண்மை. இங்கே யாருக்கு தலையில் நறுமணம் தைலம் ஊற்றப்படும், யாரெல்லாம் அரசராக அருட்பொழிவு செய்யப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் என்ன பண்ண முடியும், தலையில் நறுமண தைலம் ஊற்ற முடியும். ஒருவேளை 1000 அருட்பொழிவாக இருந்தாலும், அதே பேராயருக்கான அருட்பொழிவாக இருந்தாலும், இருக்கின்ற பிரதம பேராயர் மற்ற பேராயர்களெல்லாம் தலையில் கை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஜெபித்து அவர்களுக்கு சிலுவையின் அடையாளத்தை குறிப்பிட்டு பேராயராக அல்லது 1000 தெரிந்து கொண்டோம் என்ற ஒரு உரிமையை வழங்குவார்கள். அதுபோல தான் இங்கே நாம் காணுகின்ற பொழுது, இங்கே 1 சாமுவேல் 7 அதிகாரத்தில் நாம் 10 அதிகாரம் 1 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே சவுல் அரசரை திருப்பொழிவுக்காக அவருடைய தலையிலே நறுமண தைலம் ஊற்றுகின்றார். ஆக இந்த அரசர்கள் ஆகுகின்றவர்களுக்கு தான் இந்த தைலத்தை தலை மீது ஊற்றி அபிஷேகம் செய்யப்படுவார்கள். ஆக மேசியா என்கின்ற ஒரு அடையாளம். ஆக இந்த உண்மையை அறிந்திருந்ததினாலே மகதலேனா இந்த மரியாள் செய்கின்ற காரியம் என்னவென்றால், அங்கே இயேசுவானவருக்கு தலையில் நறுமண தைலத்தை ஊற்றுகின்றார். ஒருவேளை யாத்திராக 30 அதிகாரம் 22-32 வசனங்களில் அங்கே நறுமண தைலம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான குறிப்பு தரப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு சமையல் குறிப்புகள் இன்றைக்கு தந்திருந்தாலும் இந்த நறுமண தைலம் எப்படி தயாரிக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லி தந்திருக்காங்க, யாத்திராக 30 அதிகாரம் 22-32 வசனங்களில். ஆக இந்த நறுமண தைல பயன்பாடு அன்றைக்கே இருந்த ஒன்று. எஸ்தருடைய காலத்தில் நாம் காணும் பொழுது எஸ்தருக்கு 6 ஆடவருக்கான நறுமண தைலம் பூசுங்க, அடுத்த வர 6 பெண்களுக்கான நறுமண தைலங்கள் பூசுங்கள் அப்படின்னு சொல்லி
அங்கே அழகுபடுத்துகின்ற ஒன்று மாத்திரமல்ல, அபிஷேகம் செய்யப்படுவதற்கும் பயன்படுத்தப்பட்ட ஒன்று. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அங்கிருக்கின்ற யூதாஸ்காரியோத் என்ன சொல்கிறாரு, 14:3, இந்த லாமச்சை நறுமண தைலத்தை நீ வீணாக்கி விட்டாயே, இவ்வளவு மதிப்புக்குரிய நறுமண தைலத்தை நீ வீணாக்கிட்ட, இது ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே, இது 300 தெனாரியத்துக்கு விற்றிருக்கலாமே. ஒரு சீடன் தன்னுடைய குரு இயேசுவானவருக்கு தான் நறுமண தைலத்தை ஊற்றுறாங்க. இவன்னா சொல்கிறான் பாருங்க, வீணாக்கிட்ட, அவருக்கு ஊற்றுந்த வீணாக்கிட்டன்னு இவன் சொல்கிறான். ரெண்டாவது, ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே, நல்லது, இது 300 தெனாரியத்திற்கு விற்றிருக்கலாம். அப்படி என்றால் ஒரு தெனாரியம் என்பது என்ன அப்படி நாம் பார்த்தோம் என்றால், அன்றைக்கு ஒரு நாள் ஊதியம் ஒரு தெனாரியம். ஒருவேளை சாதாரணமாக இன்றைக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்கலேருந்து சித்தால் வேலை பார்க்குறவங்கலேருந்து இன்றைக்கி 750 ரூபாய், ஒரு மேஸ்திரி என்பவருக்கு 1000 ரூபாய் வரைக்கும் வாங்குகிறார். குறைஞ்சது நம்ம 500 ரூபாய் கணக்கெடுக்கலாம். 300 தெனாரியம் இன்ட்டு 500 அப்படின்னா 1.5 லட்சம் ரூபாய். ஒருவேளை ஏறக்குறைய 2 லட்சம் ரூபாய் மதிப்புக்குரிய நறுமண தைலத்தை ஒரு பெண் கொண்டு வந்து ஊற்றுகிறாள் என்றால் அது விலை உயர்ந்த ஒன்று. ஆகத்தான் யூதாஸ்காரியோத் கோபம் வருது, இவ்வளவு விலை உயர்ந்த நறுமண தைலத்தை வீணாக்கிட்டேயே, ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. அப்போ இயேசுவானவர் சொல்கிறார் 7வது வசனத்தில், ஏழைகள் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார்கள், ஆனால் நான் இருக்கப்போவதில்லை. ஒருவேளை அன்பானவர்கள் அப்படிப்பட்ட அந்த மயமான அந்த நறுமண தைலத்தின் மூலமாக ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் அங்கே கொண்டு வரப்படுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் காணுகின்ற காரியம் என்னவென்றால், அங்கே மார்க்கு 6:37 நாம் பார்க்கின்றோம். அங்கே சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்க மக்களுக்கு 200 தெனாரியத்திற்கு உணவு வாங்கினாலும் கூட போதுமானது இல்லையே, உணவு சாப்பிட்டவர்களுடைய எண்ணிக்கை 5000 பேர் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஆக ஒருவேளை அன்பானவர்களே, இங்கே இயேசுவானவருக்காக அவரை முதன் முதலாக அடையாளம் கொண்ட கண்டு கொண்ட ஒரு பெண்மணி யார் என்றால் இந்த சீமோன் குடும்பத்தார் தான். அந்த சீமோன் குடும்பத்தார் தான் கண்டு கொண்ட மகத்துவமான செய்தி என்னவென்றால், இந்த இயேசுவானவர் மேசியா, கடவுளுடைய குமாரன் என்பதை அறிந்து கொண்டதினால் அங்கே அவருக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களையும் செய்கிறார். ஆக தான் இயேசுவானவர் சொல்கிறாரு 8வது வசனத்தில், நான் உங்களோடு கூட இருக்கப் போவதில்லை, அதை முன்னிட்டே அவள் எனக்கு எல்லாத்தையும் செய்கிறாள். எனக்கு என்னென்னலாம் செய்யணுமோ, ஒரு மனிதன் அவன் மரித்து போவதற்கு முன்பாக என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் அவள் செய்கிறான். அவளை விட்டுவிடுங்கள், தொந்தரவு பண்ணாதீங்க. 10வது வசனமாக தான் சொல்கிறார், இந்த நற்செய்தி எங்கெங்கெல்லாம் அறிவிக்கப்படுமோ அப்பொழுதெல்லாம் அந்த பெண்மணியும் நினைவு கூறப்படுவாள். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு ஏதோ செய்யாக நாம் அந்த பெண்மணியை நாம் நினைவு கூறவில்லை, அதை இயேசுவானவர் ஏற்கனவே முழுமையாக அறிந்திருக்கின்றார். உள்ள அன்பானவர்கள், இன்றைக்கும் நீங்களும் நானும் அந்த இயேசுவை முழுமையாக அறிந்திருக்கின்றோம். ஆனாலும் அந்த இயேசுவை குறித்து நாம் முழுமையாக அறிந்து கொண்டிருக்கின்ற நாம் அந்த இயேசுவுக்கான திருப்பணிகளிலே இன்றைக்கு செய்வதற்கு நாம் எந்த அளவிற்கு நாம் முழுமையான ஈடுபாடு உடையவர்களாக இருக்கின்றோம். இங்கே மத்தேயு 13:45-46 நாம் காணுகின்ற செய்தி என்னவென்றால், ஒரு மனிதன் விலையுயர்ந்த ஒரு முத்துவை காணுகின்றான், அதை வாங்கி கொள்ள வேண்டுமென்றால் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவனுக்கு இருக்கிற எல்லாத்தையும் கூட கொடுத்து அந்த விலையுயர்ந்த முத்துவை தனதாக்கி கொள்ள எல்லாத்தையும் இழப்பான். அதுபோல தான் இந்த பெண்மணியும் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கொடுத்து அந்த மேசியா என்கின்ற அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணியாக இருப்பதை நாம் காணுகின்றோம். அவனமாகவே இன்றும் நீங்களும் நானும் நாம் வைத்திருக்கின்ற உடைமைகள் அல்ல, நாம் வைத்திருக்கின்ற சேகரித்து வைத்திருக்கிற செல்வங்களும் அல்ல. அது நமக்கு ஒரு பெரிய நிம்மதி இப்போ தந்துன்னு இருக்கா? இன்றைக்கி நம் மத்தியில் ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்குது. அதையெல்லாம் நாம் என்ன பண்ணலாம்? நாம் வைத்திருக்கின்ற பணம், சேர்த்து வைத்திருக்கின்ற ஆஸ்திகள், நாளைக்கு எனக்கு நடந்தால் நான் இதையெல்லாம் என்ன பண்ண போகிறேன்?
ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு நம் முன்பாக எழுந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு விடை காணப்பட வேண்டியவர்கள் நாம தான். ஆனால் இந்த பெண்மணி எல்லாவற்றையும் அந்த உயிர் அங்கே இயேசுவுக்காக கொடுத்து, அவள் மீது அவர் மீது சார்ந்திருக்கின்ற ஒரு தெய்வீக அன்பை வெளிப்படுத்தினாள். இன்றைக்கு நீங்கள் நானும் நம்முடைய உடைமைகளை சார்ந்து அல்ல இந்த வாழ்க்கை, நாம் கடவுளை சார்ந்தே வாழ்கின்ற வாழ்க்கை. ஆக தான் இங்கே 2 கொரிந்தியர் 5:7 நாம் பார்க்கின்றோம், நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல விசுவாசத்தின் அடிப்படையிலே வாழ்கின்றோம். கடவுள் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இன்றைக்கு இந்த மரியாள் தருகின்ற சவாலான ஒரு காரியம், தன் வாழ்க்கை முழுவதுமாக சேகரித்து வைத்திருந்த 300 தெனாரியம், அந்த தெனாரிய அனைத்தும் விற்று நறுமணம் தைலம் வாங்கி கொண்டு வந்து, இயேசுவே நீர்தான் இந்த உலகத்திற்கு வர இருந்த மேசியா அரசர் என்பதை நினைவூட்டுகின்ற வகையிலே அவருடைய தலையில் எண்ணெயை பூசி அனைவருக்கு முன்பாக ஒரு மாபெரும் ஒரு உண்மையை வெளிப்படுத்தினாள். ஆகவே இந்த நற்செய்தி எங்கெல்லாம் வாசிக்கப்படுமோ அப்பொழுதெல்லாம் அந்த பெண்மணி நினைவு கூறப்படுவாள் என்று எங்களுக்கு வாக்குறுத்தியிருக்கிறீர். இன்றைக்கும் நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிற ஆஸ்திகளை நம்பி வாழ முடியாது, அவை ஒருபோதும் எங்களுக்கு சுகத்தை தர முடியாது. எங்களை வெறுப்போர் அநேகராக மாறியிருக்கிறார்கள். எங்களை மருத்துவர்கள் கூட தகப்பனே ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் இருக்கிறார்கள். இந்த உலகம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை தந்து கொண்டிருக்கிறது. நீர் படைக்கப்பட்ட இந்த பூமியானது பாழ்படுத்தப்பட்டு விட்டது சாமி. நீர் இந்த கொள்ளை நோய்கள் மூலமாக ஒரு மாபெரும் ஒரு அழிவை தருவேன் என்று எப்பொழுதும் நீ சொன்னதே இல்லை ஆண்டவரே. நாங்கள் தேடிக்கொண்டோம், நாங்கள் விதைத்த விதையின் மூலமாக அதற்குரிய பலனை நாங்கள் அனுபவிக்க வந்தவர்களாக மாறியிருக்கிறோம். எங்களுடைய பிழைகளை நாங்கள் உணர்கிறோம், எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்களுக்கு நிறைவான வாழ்வையும் நம்பிக்கையும் தந்திட வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆராதனைக்கு முடிவாக பாமாலில் 88வது பாடலை பாடுவோம்.